பிரச்சார கூட்டத்துல திடீர்னு நுழைந்த பசுவை யாரும் அடிக்க வேணாம், அதுக்கு வழிவிடுங்கன்னு மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டிருக்காங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் குறைந்த நாட்களே இருக்கிற நிலையில தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் சூறாவளி பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக மற்றும் தங்களது கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் பாமக கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து மக்களிடையே ஓட்டு சேகரித்து வருகிறார். ஒரு நாளைக்கு 7 முதல் 10 பிரச்சார கூட்டங்கள் வரை மிகுந்த எழுச்சியோடு மக்களை சந்தித்து அதிமுகவின் சாதனைகளை எடுத்து கூறி ஓட்டு சேகரித்து வருகிறார். திமுக செய்த ஊழல்கள் பற்றியும் மக்கள் மத்தியில பேசிட்டு வராங்க. அந்த வகையில இன்று காட்டுமன்னார் கோவிலில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் பழனிசாமி பங்கு பெற்றார். அந்த காட்டுமன்னார் கோவில் பிரச்சாரத்தின் போது ஒரு பசு உள்ளே புகுந்தது. பசு உள்ளே நுழைந்ததை கண்ட முதல்வர் பழனிசாமி தொண்டர்களிடம் மாட்டுக்கு வழிவிட சொல்லியும் பசு மாட்டை அடிக்க வேண்டாம் என அறிவுரை கூறி மாட்டை பத்திரமாக கூட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். வழி தவறி வந்த வாயில்லா ஜீவனை துன்புறுத்த வேண்டாம் என கூறி முதல்வர் பழனிசாமி மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்ட செயல் அனைவரையும் பாராட்ட வைத்துள்ளது. முதல்வரின் செயலை கண்ட அதிமுக தொண்டர்களும் நெகிழ்ந்து போயினர். அது மட்டுமல்ல, ஏ தமிதமே, ஏ மெதுவா மெதுவா மெதுவா, ஏ புரிஞ்சுக்கப்பா, நல்லது வழிவிடுங்க போகட்டும், ஏ அடிக்காத அடிக்காத வழிவிடு போகட்டும், வழிவிடுங்க போகட்டும், வழிவிட்டுங்க போயிடும், பசுமாடு போயிடும், அடிக்காதீங்க. விவசாயி விவசாயிகளாம் பசுவை தெய்வமா நினைக்கிறோம், விவசாயிகளா பசுவை தெய்வமாக நினைக்கிறோம், அது ஏதோ தவறி உள்ள வந்துடுது. அதனால ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.